நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம். இன்றைக்கு விதைக்கக்கூடிய சிறு சிறு விதைகள் தான் நாளைக்கு மிகப்பெரிய விருட்சமாக வளரும். அதே போல இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும். அப்படிப்பட்ட வெற்றியை தேடித்தருவதற்கான வழிகளையும் நற்சிந்தனைகளையும் உங்கள் மனதில் விதைக்கும் இந்த நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு வாஸ்து குறித்த உங்களது பல்வேறு ஐயங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார் ஆண்டாள் வாஸ்து நிபுணர். எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து மிகப்பெரிய தடைகளை எல்லாம் கடந்து பல்வேறு வெற்றிகளை அடைந்து இன்றைக்கு பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் ஆற்றி விவசாயத்தையும் இயற்கையையும் இறைவனையும் வணங்கி நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பல்வேறு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திரு அபிராமி ஜி சீதாபதி அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு அழைத்து நீங்க கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044-4596-9565. வாருங்கள் ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. புதிய யுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வருகின்ற மே மாதத்தில் திங்கள் செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 24-25 தேதிகளில் வைகாசி விசாகமும் நரசிம்ம ஜெயந்தியும் வருகிறது. இந்த அற்புதமான நாள் மிக பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த நாளில் தான் ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஸ்ரீ ஆண்டாள் பக்த பேரவை சார்பாக முழுவதும் உலகம் முழுவதுமே எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான விஷயம் இது. அறிவியலில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருந்தாலும் ஆன்மீகத்தில் மிக சிறந்த ஒரு பலனை, மிக சிறந்த ஒரு பயனை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகில் நிறைய இயக்கங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் தாண்டி ஒருமித்த ஒரு கூட்டு பிரார்த்தனையை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 4-6 மணிக்குள் எல்லோரும் செய்யலாம். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனை. இதில் அன்போடு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு கூட்டு பிரார்த்தனை என்பது மிகச்சிறந்த ஒரு வழி. அதை அழகாக ஐயா கையில் எடுத்து செய்கிறார். அந்த விஷயத்தை நீங்க மக்களுக்கு தெரிவித்ததே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாஸ்து என்பதன் மீது இப்போது மக்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல அதற்கான ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கு. ஆனா நிறைய வழிமுறைகள்ல வாஸ்து அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆண்டாள் வாஸ்து இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கறத தெரிந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. நன்றிமா, நல்ல கேள்வி. ஏன்னா வாஸ்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு யூடியூப்பில் நம்ம மொபைல்லே தெரிஞ்சுக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி வாஸ்து பற்றி எக்ஸ்பர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஸ்பெஷல் இருக்குது ஆண்டாள் வாஸ்துவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. பரிகாரம் ஃபஸ்ட்டு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடிக்கணுமா உடைக்கணுமா இதை என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பரிகாரம் தான் முதல்ல கேட்குறாங்க. அது ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஸோ அதுக்கு ஆண்டாள் வாஸ்துவோட முதல் விஷயமே பரிகாரங்கிற விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு மேலான ஒரு சக்தி இறைவன் கடவுள்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி, இது சம்மந்தமான விஷயத்துக்கு இது சம்மந்தமான இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அதுக்கு நிகரான ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி, அது வந்து ஒரு 20-25 உழைப்பினால் எங்களுடைய நிறுவனர் ஒரு ஃபைன் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் இந்த வாஸ்து தோஷம், இந்த வாஸ்து பிரச்சனைகள் வந்து சரியாகும் என்ற ஒரு மிக முக்கியமான ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள். இது என்டையர் வாஸ்து அந்த டொமைன்லேயே வித்தியாசமான விஷயம் இது தான். ஸோ சரியான எந்த செலவும் கிடையாது. இதுக்காக நீங்கள் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் உடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எளிய அல்டிமேட்டான இறைவனுடைய தொடர்பு மூலமாக அந்த வாஸ்து பிரச்சனையே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இதில் சொல்கிறதுனால தான் ஆண்டாள் வாஸ்து. மற்ற எல்லாமே விஷயம் தான், 4 திசைகள் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அடிப்படையான ஒரு 6 விதிகளை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அந்த 6 விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே அந்த வாஸ்து ஒரு முழுமையாக வாஸ்துவாக இருக்கும் என்று இது வந்து சிறப்பாக. மற்ற வாஸ்துகளுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம்னா இதுதான் சார், இதுதான்மா. தெளிவான வாஸ்து பார்க்க வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா. நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. லதா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க லதாம்மா? மடிப்பக்கம்
சொந்த வீடு கிளம்பிட வேண்டியதானம்மா, வாடகை வீடு பிரச்சனை அப்படின்னா சொந்த வீடு இருக்கு இல்லையாம்மா? இருக்குப்பா. ஆ சரி, சொந்த வீடு இருக்குது அப்படின்னா வாடகை வீடு பிரச்சனை, அது எலி விலையானாலும் தளி வேணாம்மா. இன்றைக்கி வந்து சென்னையும் சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வாடகை அப்படின்னு நம்ம போயிட்டாலே அது வந்து நமக்கு இல்லை, அவங்களுக்கு கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறதுனால அந்த வீடுக்கு போகிறது உங்களுக்கு எது தடையாக இருக்குமா? சொந்த வீடு போகிறது என்ன பண்ணுறாங்க? காலி பண்ணி பண்ணவே மாட்டேன்றாங்க சார். என்ன பண்ணலாம்? காலி பண்ண, வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்லை சொந்த வீட்டில் சார், இறக்கப்பட்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம வந்து கண்டிஷனா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அவங்களுக்கு சொந்த வீட்டுல நாம இருந்தோம்னா நாம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டும் போது நிச்சயமாக அவங்க காலி பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்கள் பேசுங்கம்மா, அவங்களுக்கு சொல்லுங்கம்மா. நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க, உங்களுடைய விருப்பத்தை அவங்க சரி பண்ணுவாங்க. சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க, நன்றிம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி லதாம்மா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஆறுமுகம் பள்ளிக்கண்ண மேடம். மிக சிறப்புங்க ஐயா. சார் காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க ஐயா. ஆறும் ஐயா, உங்களுடைய விஷயம் சொல்லுங்க ஐயா. ஐயா, எந்த வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பேசு, 19க்கு மேற்குல 19 அகலம் வந்து நீட்டு வந்து 68க்கு 65. சரிங்க ஐயா, எங்க இருக்கீங்க நீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பள்ளிக்கரணை. ஆ சொல்லுங்க. நான் பின்னாடி வீடு கட்டி நல்லா இருந்தேன், முன்னாடி கிழக்கு திரும்பி மேற்குல இருந்து கிழக்கு வந்தேன் வீடு கட்டினா, அதுல இருந்து என்னால எந்த வேலைக்கு போக முடியல, போனாலும் 5 நாள் 10 நாள் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வருது. சரி, ஒண்ணு இல்ல, இந்த கிழக்கு பகுதியில நீங்க காம்பவுண்டுக்கும் உங்க வீட்டுக்கும் இடையில இடைவெளி இருக்குங்களா? காம்பவுண்ட் இல்ல ஐயா, காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே போட்டுருக்கோம். அதுதான் அதோட மிகப்பெரிய தவறு. கிழக்கு எப்பொழுது காலியிடம் இருக்கிறதோ, வடக்கு எப்பொழுது காலியிடம் இருக்கிறதோ, அப்போதான் அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் வருமானமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வடக்கும் கிழக்கும் காலியாகிற மாதிரி இப்போ நீங்கள் முன்னாடி வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, எவ்வளோ மேக்ஸிமம் காலி பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் விட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் நீங்கள் வசிக்க முடியும் ஐயா. இது மிகப்பெரிய தவறு. கிழக்கு காம்பவுண்டு ஒட்டி நம்ம வீட்டை அமைப்பது வாஸ்துப்படி மிகப்பெரிய தவறாகும். அதை நீங்கள் சரி செய்து கொண்ட பட்சத்தில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஐயா. நல்ல கேள்வி கேட்டீங்க, நன்றி ஐயா. நம் மனதில் இருக்கக்கூடிய, நம் எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வியை தான் இப்போ ஐயா கிட்ட கேட்க போறேன். ஐயா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவுனா ஒரு கனவு இல்லம் கட்டணும், வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை எல்லார் மனசுலையும் இருக்கு. ஒரு நல்ல வீடு அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க ஐயா? நல்ல வீடு அமையணும்னா அதுக்கு தகுந்த இடம், அதை நம்ம வீடாக வாங்க போறோமா இடமா வாங்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு, இடம் அந்த மனை சூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு வாஸ்துபடி இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் இடத்த வாங்கிட்டேன், வீடு கட்டும்போது எனக்கு அந்த வரைபடத்தை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், இடம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடம் சரியாக இருந்தால்தான் அதில் சரியான மனை, நல்ல மனையில் தான் நல்ல வீடு அமைக்க முடியும். ஸோ நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் போட்டு, உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் தினத்தனம் கனவு கண்டு காட்சிப்படுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கான வீடு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இது அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள், நிறைய பேருடைய அனுபவம் இப்படி தான் இருக்கிறது. ஸோ அதனால் வீடு வாங்குறதுக்கு முன்னால் இல்லை வீடு கட்டுவதற்கு முன்னால் முதல்ல இடத்த வந்து வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, அது வாஸ்துப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மனை விரைவில் அதில் வீடு அமைவதற்கான நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பல்வேறு வழிகளில் அவை எளிதாக மாறிவிடும். அதாவது பணம் இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட பணம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க, அதுக்கான சூழ்நிலைகள் அமையும், எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு வீட்டை உங்களுடைய கனவுகள் எப்படி நீங்கள் உருவகப்படுத்தி வைத்திருந்தீங்களோ காட்சிப்படுத்திருந்தீங்களோ அந்த வீடு விரைவில் உங்களுக்கு முன்னால் அது அனுபவபூர்வமாக கிடைத்துவிடும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவமும் கூட. தினம் தினம் கனவு காணுங்கள் என்பதை நீங்களும் வலியுறுத்துவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சேலம் மாவட்டத்தில் சின்சான் பேசுறேங்க ஐயா. உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் அது தொடங்கவும் முடியல, எனக்கும் உடல்நிலை சரியில்லாம அப்பப்ப இதாகிட்டே இருக்கு சார். சரி, அது ஓகே. அந்த ரோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில காம்பவுண்ட் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார்.
ஒரு காம்பவுண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க ஐயா. அது வந்து எந்த பக்கமாக ஒரு வழி இல்லாமல் அதை ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் அது வேலை வந்து ஸ்லோவாகும், நிறைய டைம் எடுக்கும். அதனால் முதல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அன்றைக்கி சேலத்தில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டியம்பட்டி பழனியப்பன் சார் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய ஆண்டாள் வாஸ்தை சேர்ந்தவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு சரியாக வாஸ்துப்படி முதல்ல அந்த இடம் இருக்கான்னு தெரிந்து கொண்டு நல்ல ஒரு பிளானை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நீங்கள் இவ்வளோ ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ண வேணாம், ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த கடைகளில் நீங்கள் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ மீன் 29 வீடு சொன்னீங்க இல்லையா, அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியும். அந்த காம்பவுண்டு இல்லைங்கிறது தான் இந்த டிலேவுக்கான காரணம் என்று நினைக்கிறேன் சார். இன்னும் ஆழமான விவரங்கள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை நீங்கள் அணுகணும் ஐயா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேயரும் இருக்கிறாங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம்மா, நான் ராஜேஸ்வரி பேசுறேம்மா. எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் காரைக்கால்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். மகிழ்ச்சிமா, பேசுங்க சார் கிட்ட பேசுங்க. ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ஐயா வணக்கம்யா. வடமேற்குல இடம் இல்லையா லெட்டின் பாத்ரூம் போடுறதுக்கு, வேற எந்த திசையில போடலாம்? எங்க இடம் இருக்கோ அங்கதான்மா போடணும். வடமேற்குல வந்து இடம் இல்லைங்கிறதுனால வடமேற்குல எந்த இடம் இல்லை கம்மியா இல்லை அப்படின்னா அந்த மேற்கு பகுதியில் இடம் இருக்குன்னா மேற்கு நடு பகுதியில் வேணால் பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூம் போடலாம், டாய்லெட் போடலாமே தவிர செப்டி டேங்க் வந்து வடமேற்குல மட்டும்தாம்மா வரணும். நீங்கள் இருக்கிற இடம் எங்கேம்மா? காரைக்காலில். காரைக்காலில் நான் சேத்தூர் இருக்குல்ல அங்கே இருக்கோம். ஆமாம் தெரியுமா, அந்த திருநள்ளாறு அந்த போகிற வழி. ஆமாம்யா, ஆமாம்யா. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இடம், அது மெயினான இடம் தான் அது. அந்தமாரி வடமேற்கு இடம் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வேற ஏதாவது இடம் இருக்குங்களா வீடு கட்டுறதுக்கு? தென்கிழக்குல இருக்கு, தென்மேற்குல இருக்கு. அந்த வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசலா இருக்குயா, அதனாலதான் பாக்குறோம். மேற்கு பார்த்த வாசலுக்கு வடமேற்கு மேற்கு பகுதியில தான் வாசல வரணும். நீங்க தென்கிழக்கு தென்மேற்குல நிச்சயமாக பாத்ரூம் டாய்லெட் போடக்கூடாது. இல்லைன்னா ஒரு ஃப்ளோர் கட்டிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் அமைச்சுக்கிறதாமா சிறப்பு. ஆனால் ஒருபொழுதும் வடமேற்கு தவிர வேற அதாவது இடத்துல வந்து இப்போ நீங்கள் செப்டி டேங்க் எங்கே போடுவீங்கம்மா? செப்டி டேங்க் வேணா வடமேற்குல கூட போட்டுக்கலாம் சார் கீழே. சரி, மேலே வந்து வாசல் பக்கமாக இருக்கான்னு பார்க்குறோம், வாசலாக இருக்கேன்னு. அது கரெக்டுமா? அப்போ நீங்கள் மேலே தான் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரெண்டு ரூமுக்கு இடையில அதாவது தெற்கு நடுமத்தியில மேற்கு நடுமத்தியில வீட்டுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் வரலாமா? வேற எங்கயும் மூலையில போட முடியாதா சார்? என்னமா வெளி இடத்துல எங்கயும் போட முடியாதா? வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில போடணும் அப்படின்னா நிச்சயமா காம்பவுண்டையும் வீட்டையும் ஒட்டாம வடமேற்குல மட்டும்தான் போட முடியும். இல்லைன்னா ரெண்டுக்கும் நடுவில் தெற்கு நடுமத்தியில மேற்கு நடுமத்தியில மட்டும்தான் பண்ண முடியும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப 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 கவனிக்கக்கூடிய விஷயமா. இதுக்கு வந்து நீங்கள் தயவு செய்து வாஸ்து நிபுணர் இல்லாமல் நீங்களா டிசைட் பண்ண வேணாங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பங்கஜம்மா, திருச்சியில இருந்து பேசுறேன். மகிழ்ச்சிமா, ஐயா கிட்ட பேசுங்க. பங்கஜம்மா வணக்கம், வழங்க சொல்லுங்கம்மா. வணக்கம் சார. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த தடவை ரொம்ப சந்தோஷம் இந்த காலை நேரத்துல உங்கள்கிட்ட பேசுறது சார். நாங்க புதுசா ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம் சார். நல்லதுமா. அதுல வந்து பூஜை ரூம் எந்த பக்கம் வச்சா நல்லதுங்க சார்? எவ்வளவு பெருசுமா வீடு கட்டுறீங்க, எவ்வளவு சைஸ் மாதிரி? வருமானத்துக்கும் வீட்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. ஏன்னா எல்லா வீடுகளும் சிறந்த வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதில் வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறது. ஸோ வருமானத்துக்கான இடம், வருமானத்துக்கான பகுதி அப்படின்னா வீட்டில் வந்து
வடக்கு கிழக்கு வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளையும் தென்மேற்கு பகுதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கு நம்ம சரியாக இருக்குது, அந்த வீட்டில் வாஸ்துப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடு வருமானத்தை கொடுக்கும். ஆனால் இது கூட ஒரு இதுக்கு அப்பால் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல் நம்முடைய மனதில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உதவி பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பல மடங்கு வருமானம் வருங்கிறது தான் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு உண்மையான விஷயமும் கூட. இது எப்படின்னு நம்ம அனுபவபூர்வமாக நிறைய பேருடைய வரலாறில் பார்க்கலாம். கொடுத்தது ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேண்டமிக் டைமில் எங்கே பார்த்தாலும் லாக்டவுனால் வருமான இழப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கிட்ட இருக்கோ, யாருக்கு வந்து அதிக வருமானம் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க நிறைய கொடுக்க 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 உங்களுக்கு வருமானங்கிறது அதிகமாகிட்டு தான் போக முடிஞ்சு, எந்த விதத்திலும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்தா குறைஞ்சி போயிடும் அப்படிலாம் கிடையாது. இறக்கிறக்கணும் தான் சுரக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்போது வடகிழக்கு பகுதி ஒரு வீட்டினுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும், தென்மேற்கு பகுதியும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படிய விஷயம். கூடவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சுற்றத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எண்ணங்களோடு அவங்களுடைய தேவை அறிந்து குறிப்பு அறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் உதவி செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வருமானமும் அந்த வளமும் அது பன்மடங்கு பெருகி கொண்டே இருக்குங்கிறது தான் வாஸ்துவம் மற்றும் உளவியல் சார்ந்த ஒரு உண்மையான விஷயமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய நேர்களினுடைய ஐயங்களுக்கு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பொதுவான விளக்கங்கள் கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க ஐயா. இந்த உங்களுடைய மிகப்பெரிய சேவை தொடரணும் அப்படின்றதான் எங்களுடைய பிரார்த்தனையும். இன்றைக்கு நீங்கள் பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றிம்மா. இறுதியாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்ம கூட்டு பிரார்த்தனை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். வருகின்ற 24-25 திங்கள் செவ்வாயில் வந்து நம்ம ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து பல லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து இந்த மாலை ஈவினிங் நேரத்தில் பண்ண போகிறோன்னு. ஸோ இந்த கூட்டு பிரார்த்தனை பல காலங்களாக கடந்த கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஓம் சாந்திங்கிற ஒரு மகா மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு, ஓம் அப்படின்றா நான் ஆத்மானும் சாந்தி அப்படின்றா உலகத்தில் வந்து அமைதி வேணுங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை அடிப்படையான விஷயத்தை கொண்டு பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மவுண்டபுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக தொண்டு நிறுவனமானது 75 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் 140 நாடுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே பிரான்ச்சஸ்களோட எங்கே பார்த்தாலும் அந்த கிளை நிலையங்களுடன் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனுடைய அடிப்படை விஷயமே என்னென்னா, இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வர வேண்டும், எல்லாருக்கும் சகோதரத்தையும் எல்லோருக்கிட்டையும் ஒரு இந்த யூனிட்டி ஒற்றுமையை கொண்டு வர வேண்டுங்கிறது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஏன் இவ்வளோ தீவிரமாக போயிட்டுருக்குன்னா, எல்லோருடைய மனதிலும் வரக்கூடிய எண்ணங்கள் பயம் கவலை பதற்றம். ஸோ இதுதான் என்ன ஆகுது, இது நினைக்கிறேன். இப்போ நிறைய நம்ம டிவி சேனல் நியூஸ் சேனல் பார்க்குறோம், நிறைய ஷேர் பண்ணுறோம், நிறைய புத்தகங்கள் அந்த அது சம்மந்தமான பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மைண்டில் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய எண்ணங்கள் உலக அளவில் ஸ்ப்ரெட் ஆக அதிகமாக அதிகமாக வைரஸோடைய வீரியமும் அதிகமாக நமக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறது, எங்கள் டிவி சேனலும் நியூஸும் நம்ம நிறுத்திட்டு மற்றவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு மனதை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நாம் உருவாக்கி கொண்டால், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உலகத்தில் நல்ல ஒரு எண்ணங்கள் வைப்ரேஷன் அந்த அதிர்வுகளை ஏற்படுத்த முடியும். அதுக்காக தான் அந்த கூட்டு பிரார்த்தனை சொல்கிறோம். இதை பல காலங்களாக அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, பட் நான் 20 வருடங்களுக்கு மேலாக அதில் பயிற்சி பெற்றதுனால சொல்கிறேன். அது ஒரு அற்புதமான விஷயம். காலையில் 1 மணி நேரம் அமிர்த வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்திலையும் இரவும் 1 மணி நேரம் முழு உலகத்துக்கும் நாம் வந்து அமைதியை கொடுக்கக்கூடிய அமைதியான எண்ணங்களை பரப்பக்கூடிய இந்த சேவையை அவங்க ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஐநா சபையிலெல்லாம் அமைதியின் தூதுவருங்கிற அவார்டெலாம் வாங்கக்கூட்ட ஒரு அற்புதமான நிறுவனம், தொண்டு நிறுவனம். ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லா மதங்கள் தாண்டி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் தாண்டி அமைதிக்காக நாம் இதை செய்யும்பொழுது நிச்சயமாக உலகத்தில் இந்த வைரஸுடைய வீரியத்தை குறைந்து இன்னும் வெகு சில நாட்களிலே உலகம் மீண்டும் ஒரு பழைய சந்தோஷமான நிலை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கூட்டு பிரார்த்தனை நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக சாந்தி நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.